பழங்குடியின பெண் சாதனையாளருக்கு குவியும் பாராட்டுக்கள். 150 அரிய வகை சிறுதானிய விதைகளை சேகரித்து பாதுகாக்கும் 27 வயது பழங்குடியின பெண். மத்திய பிரதேச மாநிலத்தில் 150 வகையான பாரம்பரியமான சிறுதானிய விதைகளை சேகரித்து பாதுகாத்து வரும் 27 வயது இளம் பெண் அனைவரையும் கவனம் ஈர்த்து வருகிறார். இந்த நிலையில் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாசுபாடு, தண்ணீர் தட்டுப்பாடு, விதை முதல் உரம் வரை ரசாயன கலப்பு என பல பிரச்சனைகள் இந்திய வேளாண்மைக்கு பெரும் சவாலாக அமைந்தாலும், அதனை காக்கவும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி செல்லவும் அடுத்தடுத்து விவசாயிகள் இளம் தலைமுறையில் இருந்து வர ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் மத்திய பிரதேசத்தை சார்ந்த பழங்குடியின பெண்மணி ஒருவர் பாரம்பரிய விதைகளை மீட்பாராக விளங்கி வருகிறார். அதே சமயம் 150 வகை விதைகளை கருவரகு, சாமை, வெள்ளைத்திணை, ராகி, பனிவரகு உள்ளிட்ட பாரம்பரிய சிறுதானியங்களின் விதைகளை சேமித்து வரும் லஹரிபாய் முதலில் அவற்றை தனது நிலத்தில் விதைத்து விளைத்துள்ளார். அதன் பின்னர் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளை பத்திரமாக சேமித்து வைத்ததோடு அதனை சுற்றியுள்ள 15 முதல் 20 கிராம விவசாயிகளுக்கும் வழங்கி விதை உற்பத்திக்கும் உதவி வருகிறார். லஹரிபாயின் விதைகள் தற்பொழுது 54 கிராமங்கள் வரை பரவியுள்ளன. குறிப்பாக ஃபைகா பழங்குடியினர்களுக்கு விதைகளை முற்றிலும் இலவசமாக வழங்கி வருகிறார். அதற்கு பதிலாக விவசாயிகள் விளைச்சலில் கிடைக்கும் சிறிய பகுதியை லஹரிக்கு பரிசாக வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.